அடிப்படையான பிரச்சனைகள்ல பொது சிவில் சட்டம், அயோத்தியில ராமர் கோயில் போன்ற விஷயங்கள்ல நிறைய மாற்றங்கள் சமூகத்துக்குள்ள கருத்தளவுல நடந்துகிட்டே இருக்கு. அது எல்லாம் உங்களுடைய அடிப்படை நிலைப்பாட்டில இருந்து மாறிதான் நடக்கிற மாதிரி ஒரு உணர்வு தெரியுது. பரவலான ஒரு ஏற்பு நிலை காமன் சிவில் கோடை பொறுத்த வரைக்கும், பொது சிவில் சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரவலான ஏற்பு நிலை, சொல்றது நியாயம் தானே, இருக்க வேண்டியதுதானே அப்படிங்கிற உணர்வு வந்து பரந்த மக்கள் மத்தியில ஏற்பட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. உச்ச நீதிமன்றத்துல நடக்கக்கூடிய வழக்குலையும் கூட நீங்க வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்காக எதுக்காக காத்திருக்கணும், நீதிமன்றத்திற்கு வெளியில வந்து ராமர் கோவில் விஷயத்த, பாபர் மசூதி விஷயத்த நீங்க தீர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற மாதிரியான கருத்தெல்லாம் பார்க்க முடியுது. அதையெல்லாம் எப்படி பார்க்கறீங்க? இந்த பொது சிவ சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னங்கறது தெரியாமதான் உலகாலமும் முஸ்லீம்களும் இருந்தாங்க. இப்படி ஒரு சட்டம் இருக்குங்கிறதே பரவலான மக்களுக்கு தெரியாது. என்னடா எல்லாம் விவாகரத்து சொல்லி கோர்ட்டுக்கு போய் அது ஒரு அறிந்திருக்கக்கூடிய நிலையில் இருக்கல. அதனால இதை ஒரு கருத்து கணிப்பு எடுத்து முதல்ல எதிர்த்தாங்க, இப்ப ஆதரிச்சாங்கன்னு சொல்ற மாதிரியானதுக்கு வழி இல்லை. ஆனால் இப்ப என்ன ஏற்பட்டிருக்குன்னு கேட்டா, இந்த பொது சிவில் சட்டம் என்று அவங்க கொண்டு வரப்போறோம்னு சொல்லும் பொழுது இஸ்லாம் மதத்தில் இவங்க தலையிடுறாங்க என்கிற கருத்து தான் அனைத்து முஸ்லீம்களுக்கு ஏற்பட்டிருக்குது. முந்தி இருந்தது மாற்றமான கருத்து எல்லாம் வரல. சில விஷயம், ஒரே ஒரு விஷயம், மூன்று தலாக் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை தான் முஸ்லீம்கள்ல சில பேர் அது தவறுன்னு சொல்றாங்க. நாங்களும் அதான் சொல்றோம். ஏன்னா இது நபி காலத்துல இல்லாம பின்னாடி உருவாக்கப்பட்ட ஒரு விஷயத்த இந்த பொது சட்டத்தில் எங்க முஸ்லீம் பர்சனால வச்சிருக்கிறாங்க. அது வந்து சரியில்லை என்ற ஒரு விஷயத்தை தவிர மற்றபடி எங்களுக்கு உள்ள இந்த உரிமைகளை வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது, எங்களுக்கு அச்ச உணர்வை ஏற்படுத்தினது. ஒரே சமயத்தில் மூன்று தலாக் சொல்றதை நீங்க எதிர்க்கிறீங்க? மாத இடைவெளி, மூன்று மாத இடைவெளியில மூன்று முறை சொல்வதையும் நீங்க எதிர்க்கிறீங்களா? ஆமா, அது எப்படின்னா விவாகரத்து என்று சொல்வதே மூணு தலாக்கு, மூணு சான்ஸ் ஒரு ஆண் ஆணு கொடுக்கப்பட்டிருக்குது, பெண்ணுக்கு அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்களுக்கு மூணு சான்ஸ் கிடையாது, விவாகரத்து வேணாண்டா அவங்க போயிட்டு இருக்கலாம். ஆண்களை பொறுத்த வரைக்கும் விவாகரத்துன்னு செய்தார்களே ஆனால் ஒரு தடவை விவாகரத்துன்னு சொல்றாரு, மூன்று மாதம் அவருக்கு டைம் கொடுக்கப்படுது, அந்த விவாகரத்து நிறுத்தி வைக்கப்படும். மூணு மாசத்துக்கு இடையில மனைவியோடு சும்மா சேர்ந்துக்கலாம் அவரு, விவாகரத்து வந்து அமுலுக்கு வராது. விவாகரத்துன்னு சொன்ன பிறகு மூணு மாசத்துலயும் அது உறுதியாக இருந்து அதுல அது வேணாங்கிற நின்றானையானால் ஒரு விவாகரத்து நடந்து விட்டது என்று அர்த்தம். இந்த ஒரு விவாகரத்து நடந்துட்டா கூட நிரந்தர பிரிவு கிடையாது. அவங்க ரெண்டு பேரும் மனப்பூர்வமா சம்மதித்தால் திரும்பி அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒரு அந்நிய பெண்ணை கல்யாணம் பண்ற மாதிரி அந்த விவாகரத்து செய்யப்பட்ட பெண்ணை திருமணம் செய்து கொள்ளலாம். இது ஒரு முறை. இதுக்கப்புறம் திருமணம் செய்து சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மறுபடியும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டு மனஸ்தாபம் ஏற்பட்டு வேணான்னு சொல்வார்களே ஆனால் இன்னொரு தடவை அது மாதிரி தலாக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி மூணு மாசம் அதுலயும் அவருக்கு டைம் கொடுக்கப்படுது. அதுக்குள்ளே சேர்ந்து கொள்வதற்கு தான் உழவும் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா விவாகரத்து செய்த பிறகு அந்த மூணு மாச காலமும் கணவன் வீட்டில் தான் இருக்கணும் இருக்குது. எதுக்குன்னா எப்படியா சேர்ந்துக்கிறாங்க? விவாகரத்துன்னு வெட்டி முறிச்சிட்டு போகாம விவாகரத்துன்னு சொன்ன பிறகு கூட வெளியேற்றி விடாதீர்கள், அந்த மூணு மாசத்தினுடைய செலவுகளுக்கு நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள், நீனும் வெளியேறக்கூடாது அவனும் வெளியேற்றக்கூடாதுன்னு குரான்ல இருக்குது. கணவனும் உன்னை வெளியேற்றக்கூடாது, பெண்ணாகிய நீனும் வெளியேறக்கூடாது, மாட்டேன்றணும். அப்ப அந்த அவன் வீட்டில இருந்து கொண்டிருக்கும் பொழுது இணக்கமாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு பிறகும் ஒரு சேர்ந்து கொண்டு முடியாது, மறுபடியும் மூணாவது தடவை விவாகரத்து செஞ்சார்களே ஆனால் மறு சேர முடியாது. இதுதான் அந்த மூணு தலாக் என்பதனுடைய அர்த்தம். ஒருவன் தலாக் தலாக் தலாக்னு சொன்னா மூணு தடவையும் தலாக்கு சொல்லிட்டாண்டு இவங்க விளங்கிட்டாங்க சில பேர். அதோட முன்னே சேரவே முடியாது. சேர்வதற்கான வாசலை திறந்து வைத்திருக்கிற ஒரு விவாகரத்தை வந்து இந்திய சட்டத்துல விவாகரத்து கோர்ட்ல கொடுக்கறாங்கல்ல, அந்த ரேஞ்சுக்கு இது முத்தலாக் என்பது கொண்டு வந்து விடுகிறது. சமீப காலமாக ராமர் கோயில் சொன்னீங்கல்ல, ராமர் கோயில் பொறுத்த வரைக்கும் பாபர் மசூதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றங்கள் தான் தீர்ப்பளிக்கின்ற முதல் ஆரம்பத்தில் நாங்கள் சொல்லிக் கொண்டிருந்தோம். ஆனால் முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் அந்த அலகாபாத் தீர்ப்புக்கு பிறகு நீதிமன்றங்களே நம்பிக்கை இழந்துட்டாங்க. எதை வச்சு நீதிமன்றங்களை சொல்றது? அது எந்த ஒரு அடிப்படை, உலகத்தில் உள்ள யார் அதை படித்தாலும் இந்த தீர்ப்பு வந்து கேலிக்குரியதா தான் கருதுவாங்க. அந்த மாதிரியாக மறுபடியும் சுப்ரீம் கோர்ட்ல வந்துருமோ என்கிற ஒரு நிலை வந்த பிறகுதான் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு காத்திருக்கிறாங்களே தவிர நீதிமன்ற தீர்ப்பு கட்டுப்பட வேண்டும் எல்லாம் நாங்கள் பேச மாட்டோம். அதெல்லாம் தார்மீகத்தை இழந்துட்டோம். என்ன வேண்டாலும் தீர்ப்பு அளிப்பார்கள். முஸ்லீம்களை ஒரு பொருட்டாகவே நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ளல என்பதற்கு அது ஒரு எடுத்துக்காட்டாயிருக்கு. அந்த வகையில் தான் இப்ப ஊப்பிலே இந்த ஆட்சி அமைந்த பிறகு அவங்கள்ட்ட வந்த பிறகு அந்த மாதிரியான ஒரு மத வெறி கொண்டவர் முதல்வராக ஆன பிறகு கோர்ட் வந்து இன்னைக்கு அந்த கருத்தை சொல்லுது, தீர்ப்பளிக்கல, நீங்கள் வெளியே பேசி தீர்த்துக்கிறலாமே, அந்த வாசலை திறந்து வைத்தால் என்ன நடக்கும்னு கேட்டா அந்த ஆட்சியை வச்சு பயன்படுத்தி வழக்கு போட்டவன் இறந்துட்டாரு.
அந்த அயோத்தி பாபர் மசூதி சம்பந்தமாக முதல்ல வழங்கப்பட்ட அந்த பெரியவர் வந்து இறந்து விட்டார். அவர் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையில அந்த ஊர்ல உள்ள மக்களை மிரட்டா என்ன செய்வாங்க, தொலைஞ்சு போங்கன்னு விட்டுருவாங்க. அப்ப எங்களுக்குள்ள காம்பிரமைஸ் ஆயிட்டோம். அதுக்காக வேண்டி நீதிமன்றமும் உடந்தையா துணை செய்து இதை செய்யறாங்க, மிரட்டி அதை எடுக்க பாக்குறாங்க, அவ்வளவுதான்.